हाय हेलो वणक्कम टू Thani Oruvan इन्नैक्कु नम्म इंद वीडियोवल रोम्बवे ओरु इंटरेस्टिंगान टॉपिक पत्ति पार्क्क पोरोम अदावदु ओरु आर्टिफिशियल इंटेलिजेंस वंदु आर्ट जनरेट पन्ना एप्पडी इरुक्कुम टेक्नोलॉजी वलर वलर कंडिप्पा नम्मलोड ह्यूमन क्रिएटिविटीके ओरु चैलेंजिंग आस्पेक्टा नरिया टेक्नोलॉजी अमैंजदा इरुक्कु सो इंद मारी एंद ओरु न्यू टेक्नोलॉजी वंदालुम अदुला ओरु डिबेट वरुम अंद डिबेट मारी दा आर्टिफिशियल इंटेलिजेंस वंदु आर्ट्कुल्ल वंदुचना नम्मलोड क्रिएटिविटीये डेमोलिश आगुम बट इत वो नम्बर और क्रिएटिविटी और टूल नम्मो क्रिएटिविटी अपग्रेड पड़े नम्बर और वायपे नम्बर एल आर्टिस्टुक और स्पेसिफिकान और यूनिकनेस वो सो नम्म पिकासो पिक्चर ओव्वொரு इन्फॉर्मेशन कुडुत्तिरुपार सो अदु ओरु यूनिकान क्रिएटिविटी अंद यूनिकान क्रिएटिविटीये नम्मलाल तिरुप्पी कोंडु वर मुडियुमा अप्पडिना कंडिप्पा आर्टिफिशियल इंटेलिजेंसनाल मुडियुम सो इदु नम्म एप्पडी जनरेट पண்றோம் அப்படின்றத நம்ம பாப்போம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோன்னா ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கூகுள் வந்து டீப் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சர் வந்து ரொம்பவே வைரலான பிக்சர். இந்த பிக்சர் மூலமா நிறைய ரிசர்ச் ஃபீல்ட்லாம் வந்து ஆர்ட் சைடு வந்து ஓப்பன் ஆச்சு. ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஒரு ஆர்ட்டே ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டீப் லேர்னிங் வந்து ஒரு இமேஜை வந்து எப்படி கம்போஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் தான். இதை வந்து நியூரல் ஸ்டைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத சொல்லுவாங்க. இது நம்ம இந்த டெக்னிக் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மூணு டைப் ஆஃப் இமேஜ் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து கண்டென்ட் இமேஜ், இன்னொன்று வந்து ஸ்டைல் இமேஜ், இன்னொன்று வந்து இன்புட் இமேஜ். ஸோ இந்த இன்புட் இமேஜில் ஸ்டைல் இமேஜ் ரொம்ப முக்கியமானது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் இமேஜையும் ஸ்டைல் இமேஜையும் ரெண்டுத்தையும் கொலாப்ஸ் பண்ணோம். ஸோ உங்கள் கண்டென்ட் இமேஜில் ஸ்டைல் இமேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இது. सो डीप लर्निंग टेक्निक नम्म यूस पण्ण रेंडु लाइब्रेरीस एन्ना अप्पडिना Keras उम TensorFlow बैकएंड नम्म यूस पण्णोम. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படினா இது எப்படி process ஆகுது அப்படினா ரெண்டு distance function இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா ரெண்டு கண்டென்ட் இமேஜை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அது பேர் L கண்டென்ட் சொல்லுவாங்க. இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா ரெண்டு இமேஜோட ஸ்டைலை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறது வந்து எல் ஸ்டைல். ஸோ இந்த ரெண்டு எல் கண்டென்ட் அண்ட் எல் ஸ்டைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது ரெண்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து கண்டென்ட் இமேஜும் இன்புட் இமேஜும் ஸ்டைல் இமேஜும் அமைய போகுது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். மேஜரான கான்செப்ட் என்னென்னா நம்மளோட கண்டென்ட் இமேஜோட டிஸ்டன்ஸை வந்து மினிமைஸ் பண்ணி ஸ்டைல் இமேஜோட ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் இதோட டெக்னிக். ஜென்ரலாக இந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா டேட்டாவை விஸ்வலைஸ் பண்ணணும். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா டேட்டாவை விஸ்வலைஸ் பண்ணணும். விஸ்வலைஸ் பண்ண டேட்டாவை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். அதாவது நம்ம ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டு இமேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய லாஸை நம்ம வந்து ப்ரிட்டன் பண்ணணும். ஸோ ரெண்டு இமேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய லாஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ வித்தவுட் கோட் வந்து நீங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி சில வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து நீங்கள் உங்களுக்கு ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலான்னா NVIDIA. ஸோ இந்த NVIDIA இதில் நீங்கள் NVIDIA அப்படின்றது வந்து ஒரு ரிசர்ச்சோட ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்ட்டோட ரிசர்ச்சான ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நம்ம பார்த்தோன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறீங்களோ அது ரைட் சைடு வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதான் NVIDIAவோட மேஜரான கான்செப்ட். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். If you end up with liking this video, please subscribe to Thani Oruvan and consider turning on the notification by clicking the bell icon. Bye.